திரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் சிறுகதை தொகுப்பிலிருந்து தாயார் பாதம் சிறுகதை உங்களுக்காக வாசிப்பது கிராமத்தார். ராமன் எதையோ முணுமுணுத்தது போல் இருந்தது. அநேகமாக ஈமக்கிரீதனையே ஹேமலதே பாலசுப்பிரமணியன் புன்னகை புரிந்தார். ராமன் நிறுத்திவிட்டு சரி விடுங்க என்று சிரித்தார். நான் சில சமயம் நினைக்கிறது உண்டு, உங்க விரலை சும்மா ஒரு கிராமோபோன்ல கனெக்ட் பண்ணி விட்டா அது நல்ல சுத்த சங்கீதமா கேட்குமோன்னு தெரியறது. விரலில் சங்கீதம் இருக்கு, நாக்கில் இல்லைங்கிறீங்க. பாலசுப்பிரமணியன் மீண்டும் புன்னகை செய்தார். நான் சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு சாரதா கிட்ட முதல்ல என்ன கேட்டேன் தெரியுமோ என்றார் ராமன். ஒரு பாட்டு பாடுறேன் கேட்குறியான்னு. சரின்னா, அதோட சரி, அதுக்கு மேலே பாடுறேன்னு சொன்னால் ஒரு மாதிரி முகத்தை காட்டுவா பாருங்க. எவ்வளோ பெரிய மேதைக்கும் தொண்டை அடைச்சின்றும். ராமன் சிரிக்க பாலசுப்பிரமணியன் சேர்ந்து கொண்டார். ஆனால் நான் சின்ன வயசில் பாடுவேன் என்றார் ராமன். மறுபடியும் ஸ்மைல் பண்ணுறேன். பாட தெரியாதவ எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவா என்ன என்றார். என்னத்தான் சிரிப்போ அப்படி, அதை பார்க்குறச்ச பயமாக இருக்கு. எங்கள் அரசியல் கரிசிகளுக்கு போய் டெல்லிக்கு வந்து உட்காந்துருவீங்களோன்னு பாலசுப்பிரமணியன் அதற்கு வாய்விட்டு சிரித்தார். கடல் காற்றில் அவரது முன்மயிர் பறந்தது. அவரது நீளமான கல்கத்தா ஜிப்பாவும் வேட்டியும் படபடக்க அவர் பறந்து துடிப்பது போல தோன்றியது. ராமன் பின்னால் எழுந்து பறந்த தன் மேல் துண்டை இழுத்து அக்குளில் சொருவிக்கொண்டார். மத்திய நேரம் காந்தி மண்டபத்தில் சில வடநாட்டு காதல் ஜோடிகளை தவிர எவரும் இல்லை. ராமன் சற்று எம்பி கைப்பிடி சுவரில் கடலுக்கு பக்கவாட்டை காட்டியது போல அமர்ந்து சுவரில் சாய்ந்து காலை மேலே தூக்கி வைத்து கொண்டார். பாலசுப்பிரமணியன் சுவரை பற்றியபடி நின்று கீழே பார்த்தார். கடல் கண்கூசும் வெளிச்சமாக அலையடித்துக் கொண்டிருந்தது. சூரிய பரப்பில் தெரியும் புள்ளிகள் போல நாலந்து பெரிய மீன் படகுகள் சென்று கொண்டிருந்தன. அந்த பாறையிலேயா விவேகானந்த மண்டபம் வரப்போகுது என்றார் ராமன். கைகளை நெற்றிமேல் வைத்து ஒளியில் மிதந்து அலைப்பாய்வது போல தெரிந்த இரட்டை பாறைகளை நோக்கியபடி, ஆமா, அந்த பக்கம் இருக்கிற உயரமான பாறையில சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இங்க காந்தி மண்டபம் வந்ததே நேக்கு பிடிக்கல. கட்டின்றே இருக்காங்க. கடற்கரைனா அது ஏன் கடற்கரையா இருக்கக்கூடாது? ஏன் அதை யாருமே யோசிக்கிறது இல்லை? ஏன் நல்லாத்தானே கட்டியிருக்கா என்றார் ராமன். அங்க ஒரு கோயில் இருந்தா நல்லாத்தான் இருக்கும். நீங்க கல்கத்தா போகணும். வேலூர் மடத்துல விவேகானந்தர் இருந்த ரூமுக்கு போறச்ச நான் கண்ணுல தண்ணி விட்டேன். என்ன ஒரு மனுஷர் அந்த முகம் இருக்கு. அதுல தெரிகிற கம்பீரத்துக்கு அவர் உலகத்துக்கே ராஜாவா இருந்தாலும் பத்தாது, ராமன் சொன்னார். இப்ப அந்த பாறையில என்ன இருக்கு? அங்கேயா? அங்க ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒண்ணு இருக்கு. வருஷத்துக்கு நாலு வாட்டி அம்மன் கோயில இருந்து போய் பூஜை செய்வாங்க. என்ன மூர்த்தி? மூர்த்தின்னு ஒண்ணு இல்ல, பாறையில காலடி தடம் மாதிரி ஒண்ணு இருக்கு. சும்மா ஓவல் சைஸ்ல ஒன்றரை சாண்ட் நிலத்துல ஒரு சின்ன பள்ளம். அது கன்னியாகுமரி தேவி சுசீந்திரம் தானுமாலனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நின்னதோட தடம் என்று நம்புறாங்க. அங்க போய் பொங்கல் போட்டு படைச்சு கும்பிட்டுட்டு வர்றாங்க. பௌர்ணமி தோறும் படகுல போய் விளக்கு வைக்கிறது உண்டு. அப்படியா என்றார் ராமன் ஆவலாக. போய் பார்க்க முடியுமா? போகலாம் என்று பாலசுப்பிரமணியன் இழுத்தார். கட்டுமரத்தில் போகணும், உங்களுக்கு அதெல்லாம் சரிபடாது. கொமட்டும் இல்லை என்று உடனே அந்த யோசனையை கைவிட்டு விட்டார் ராமன். கேட்கவே நல்லா இருக்கு. ஒரு கன்னி பொண்ணு ஒத்த காலில் யுகயுகமாக தபஸ் பண்ணுறா. அந்த தபஸோட சின்னமாக அந்த காலடி திடம் மட்டும் அங்கேயே பதிஞ்சிருக்கு. அது மாதிரி எல்லா பாறைகளிலும் விதவிதமாக தடங்கள் இருக்கு. பாறையில் உள்ள சாஃப்டான மெட்டீரியல்ஸ் மழையிலையும் காத்திலையும் கரைஞ்சி போகிறதுனால வர்ற தடம் என்றார் பாலசுப்பிரமணியன். ராமன் அதை கேட்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. பின்னர், எதுக்கு அப்படி ஒரு தவம் பண்ணினா? வெறும் ஒரு புருஷனுக்காகவா? காலங்காலமாக அவன் பிறந்து வந்து அவளை கட்டிட்டு தானே இருக்கான். அப்புறம் எதுக்கு தவம்? அவர் உள்ளூர சமன் குலைந்து விட்டதை பாலசுப்பிரமணியன் உணர்ந்தார். ஏன் பாலு, அதற்கு ஒத்த காலில் நிற்கணும்? சுப்பிரமணியன் சிரித்து, அதான கஷ்டம் என்றார். இல்லை, அவளோட மத்த காலு அந்தரத்தில் நின்றுட்டு இருந்தது. நடராஜரோட எடுத்த பொற்பாதத்தை விட இது தான் உக்ரமாக இருக்கு. காத்துல தூக்கி நிற்கிற ஒத்தக்கால், எங்கேயும் அதை வைக்க இடமில்லாதது மாதிரி. அதை எங்கேயாவது சிலையா வச்சிருக்காங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன் என்றார் பாலசுப்பிரமணியன். ராமன், நடராஜரோட ஒத்தக்கால திரும்ப தரையில பட்டுதுன்னா ஒரு ஊழி முடிஞ்சு அண்ட சராசரங்களும் அழிஞ்சிரும்னு கதை. அம்மாளோட ஒத்த பாதம் பட்டா என்ன ஆகும் என்றார். பாலசுப்பிரமணியன் ஒன்றும் சொல்லவில்லை. ஒன்றும் ஆகாது, அவ தாயார் இல்ல என்றார் ராமன். தனக்குள் ஆழ்ந்து கடலையும் பாறையையும் பார்த்து கொண்டிருந்தார். தன்னை அறியாமலேயே இமகரி தனையே என்று முணங்கி தன்னுணர்வு கொண்டு மன்னிச்சுங்கோ, தெரியாம வந்துடுத்து என்றார். பின்பு நேரா கழுகு மலைக்கு போகலாமா? வரையலா? சுப்பு அண்ணாங்க பாடுறார், வரையாடான்னு காகிதம் போட்டிருக்கார் என்றார்.
பார்த்துட்டு சொல்றேன் என்றார் பாலசுப்ரமணியன். சுப்பு அண்ணா, எனக்கு குருதி வழியில நெருக்கம் தெரியுமோ? நெருக்கம்னா ஒன்னு விட்டு ரெண்டு விட்டு அப்படி பலது விட்டு ஒரு சொந்தன்னு வைங்கோ. அதாவது அவரோட குருவோட குரு என்னோட தாத்தாவுக்கு குரு. அவர் பேரு விலாக்குடி கிட்டவா ஐயர். மகா ஞானின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தியாகராயர்கிட்டயே சங்கீதம் கத்துண்டவர்னு சொல்லுவா. அதை பத்தி தெரியல. மன்னார்குடி, திருவையாறு, திருவாரூர் பக்கம் எல்லா குரு பரம்பரையும் நேராக கொண்டு போய் அங்க நினைச்சுக்கிறது உண்டு. அப்படியா என்றார் பாலசுப்ரமணியன் மெதுவாக. பேச்சை இசையை நோக்கி கொண்டு செல்வது அவருக்கு அப்போது உகக்கவில்லை. ஆனால் பிறரது பேச்சை தடுக்கவோ திருப்பவோ கூடியவர் அல்ல அவர். தாத்தா பேரு சேஷய்யர். அவர்தான் எனக்கு முதல் குருன்னு சொல்லணும். அவர் பெரிய கடல், சங்கீத ஞான சாகரம்னே அவருக்கு பட்ட பேர் இருந்தது. அப்பெல்லாம் சங்கீத வித்வானுக்கு பெருசா ஒன்றும் பணம் கிடையாது. மடத்துல கூப்பிட்டு இந்தாடான்னு ஏதாவது கொடுத்தா உண்டு. ஆனா சிருங்கேரி வரை போய் வர செலவே டபுள் ஆயிடும். மற்றபடி எங்கேயும் கதா காலச்சேவன் தான். அதுல இருக்கிறவாக்கு தான் துண்டு. வருஷத்துல 200 கதை வரை நடத்துறவா உண்டு. தெரியுமோ, எங்க அப்பா கூட கதா காலச்சேவன் தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனா எங்க தாத்தா சங்கீத வித்வானா மட்டும்தான் இருந்தார். கையில கொஞ்சம் நலம் இருந்தது. குடியானவங்க ஒழுங்கா குத்தகை அளந்த காலங்கிறதுனால பஞ்சம் இல்ல. வண்ண பத்தியும் கவலைப்படாம காவிரியில 3 வேளை குளிச்சுட்டு சந்தியா வந்தனும் சாதகனும் பண்றது, கோயில்ல கொஞ்ச நேரம் சாயங்காலம் அவருக்காக அவரே பாடுக்கிறதுன்னு நிறைவா இருந்தார். எப்பவாச்சும் தஞ்சாவூர் கும்பகோணம் கச்சேரிக்கு கூப்பிடுவா. வில்லு வண்டியில கூட்டிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுருவா. பெரும்பாலும் ஒரு சால்வை. ரொம்ப பெரிய இடம்னா 1 பவுன்ல ஒரு தங்க காசு. அடுத்த கச்சேரி வரை அதை பத்தியே பேசிட்டு இருப்பார். அங்க இப்படி பாடினேன், இப்படி எடுத்தேன்னு திரும்பி திரும்பி பாடி காட்டுவார். அவரை நான் பாக்குறச்ச அவருக்கு 70 தாண்டி இருக்கும். அவரோட 7 குழந்தைகள்ல எங்க அப்பா தான் கைக்குட்டி. அப்பா பிறக்கிறச்ச தாத்தாவுக்கு 48 வயசாம். என்னோட ஞாபகத்துல எப்பவும் அவரு திண்ணையில ஜமக்காலத்தை போட்டு சாஞ்சி உக்காந்துருப்பார். பக்கத்துல கூஜால ஜலம், பெரிய தாம்பாளத்துல தளிர் வெத்தலை, இன்னொரு சம்புடத்துல சீவல், கிளி மாதிரி ஒரு பச்சை நிறமான மரச்சொம்புல கலர் சுண்ணாம்பு, கையில வைக்கிறதுக்கு ஒரு தகர டப்பா, பக்கத்துல எப்பவும் தம்பூரா வச்சிருப்பார். எந்நேரமும் அவர் பக்கத்துல ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி தம்பூரா இருக்கும். சின்ன வயசுல மா நிறமா ஒரு சின்ன பொண்ணு அவர் பக்கத்துல இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்குவேன். பாலசுப்ரமணியன் புன்னகை பூத்தார். சிரிக்க வேணாம், நிஜமாவே தம்பூரா வெக்கப்பட்டுட்டு அதிகம் பேசாத பொண்ணு மாதிரி தான் இருக்கும். அவர் எந்நேரமும் அதுல சுதி பார்த்துக்கிட்டே இருப்பார். சரியா அமைஞ்சதும் அதோட சேர்த்து மெல்ல பாடுவார். பாட்டு எப்பவுமே அவருக்காகத்தான். இப்ப சொன்னேலே சங்கீதம் உடம்புல இருக்கு கனெக்ஷன் கொடுத்துடலாம்னு, அது அவருதான். அப்பெல்லாம் கிராமத்து அகரகாரம் சத்தமே இல்லாம இருக்கும். ரேடியோ பிளேட்டு ஒன்னும் வரல. அக்ரஹாரத்துக்கு நடுவுல ஒரு ஓடை போகும், காவிரி தண்ணி. அந்த சத்தம் எப்பவே கேட்டுட்டு இருக்கும். அந்த ஸ்ருதிய தம்புராவில பிடிப்பார். அதுல சேர்ந்து பாடுவார். மத்தியானம் மாமரத்துல குயில் வந்து உக்காந்துருந்து பாடும். அந்த நாதத்தோட சுதியை பிடிப்பார். வெளியே கேட்கிற எல்லா சத்தமும் அவருக்கு சங்கீதம் தான். அவருக்குள்ள ஓடிண்டே இருக்கிற சங்கீதத்தோட எல்லாமே இணைஞ்சிரும். ஊர் தண்ணியெல்லாம் காவிரியா போய் சேர்ற மாதிரி. சரி, காவிரி தானே ஊருக்குள்ள தண்ணியா வந்துட்டு இருக்கு. ஊருக்குள்ள அவருக்கு புண்ணியாத்மான்னு தான் பேரு. குழந்தை பிறந்தா தூக்கிட்டு வந்துருவா. அண்ணா அவங்க கையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு நிப்பாங்க. அவரும் குழந்தைய மடியில வாங்கி வச்சுண்டு ராரா தேவதி தேவான்னு 4 வரி பாடிட்டு திருப்பி கொடுப்பார். குழந்தையோட தாயார்காரி நின்னாள்னா கண்ணில ஜலம் விட்டு முந்தானையில முகத்தை பொத்திண்டுடுவா. போன ஜென்மத்துல சரஸ்வதிக்கு குடங்குடமா தேன் அபிஷேகம் பண்ணிருக்கான்னு சொல்லுவா. ஆனா அந்த ஜென்மத்துல தொடர்ச்சியா 60-70 வருஷம் சரஸ்வதிக்கு தேன் அபிஷேகம் பண்ணிருக்கார். கும்பகோணத்துல தேவ நாராயண பெருமாள் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அங்கே பிரம்மனுக்கு சரஸ்வதி காயத்ரியோட தனி சந்நிதி உண்டு. வருஷ வருஷம் ஆவணி மாசம் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு வண்டி கட்டிட்டு அங்கே போய் தேவிக்கு தேன் அபிஷேகம் பண்ணிட்டு வருவார். அவருக்கு ரொம்ப முடியாம போனப்ப எங்க அப்பா போய் செஞ்சார். பாட்டி தவறின வருஷம் மட்டும்தான் செய்யல. 80 வயசு வரை இருந்தார். ஒரு நோய் நொடி ஈழ இழைப்பு கிடையாது. குரலில் கொஞ்சம் கார்வையும் நடுக்கமும் வந்ததே ஒழிய அழகு குறையில. கூன் கிடையாது, ஒத்த நாடி உடம்பு. முடியில்லாத மார்புல விலாவும் எலும்பும் தெரியும். வயத்துல நரம்பு சுருண்டு கிடக்கும். கடைசி வரைக்கும் சட்டை போட்டது கிடையாது. மா நிறமா இருப்பார். கண்ணு ரெண்டும் கோபுர சிலையில இருக்குமே அது மாதிரி பிரிங்கி வெளியே விழறாப்புல இருக்கும். பேசுற வழக்கம் கிடையாதுனாலும் அவரோட மனசு கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கடைசியில தூக்கம் ரொம்ப கம்மியா எடுத்து நடுராத்துல எழுந்து உக்காந்துட்டு மெதுவா தம்புராவை சுதி சேர்த்து பாடுவார். கேட்டுதா கேட்கலையான்னு ஒரு சங்கீதம் எங்கேயோ கொண்டு போயிடும்.
சும்மா தேனி மேலே ஏறி உட்காந்து ரீன்னு நந்தவனமெல்லாம் சுற்றி நந்தியாவட்டை மல்லிகை ரோஜா பூன்னு பூ பூவாக உட்காந்து மண்ட மண்ட தேனை குடிச்சிக்கிட்டு வந்து இறன மாதிரி ஒரு அனுபவம். அந்த பாட்டை கேட்கறதுக்குன்னே பக்கத்தில் எல்லாம் ராத்திரி கண்ணு முழிச்சு தூங்காமல் கிடப்பாங்களாம். அவருக்கு கடைசியில் கொஞ்சம் கண்ணு தடுமாறிடுத்து. காவிரிக்கு நானே காலம்புற கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும். மத்தியானமும் சாயங்காலமும் வீட்டு முன்னாடி ஓடையில் குளிச்சுக்குவார். ஆனால் நியம நிஷ்டைகள் ஆச்சாரங்கள் ஒன்றிலையும் ஒரு குறையும் இல்லை. எல்லாம் அவருக்கு நினைச்ச மாதிரி நடக்கணும். நடக்காட்டி ஒன்றும் சொல்ல மாட்டார். பேச்சை நிப்பாட்டிட்டு தம்புராவை தூக்கிண்டுடுவார். அப்புறம் அப்பா அம்மா எல்லோரும் வந்து கன்னத்தில் போட்டுண்டு கண்ணீர் விட்டு கெஞ்சின பிறகுதான் இறங்கி வருவார். எங்கள் அம்மா தான் எல்லாம் பார்த்து செய்யணும். அம்மாவும் தெய்வத்துக்கு பண்ணுற மாதிரி செய்வார். ஆமாம், பாட்டி இருந்தாள் என்றார் ராமன். அவளை நான் சரியாக பார்த்த ஞாபகம் இல்லை. தாத்தாவை விட 13 வயசு கம்மி அவளுக்கு. ஆனால் பார்த்தா 80-90 அதுக்கும் மேலன்னு தோணிடும். என் சின்ன வயசு ஞாபகத்தில் வத்தி போன பசு மாதிரி அவ சித்திரம் இருக்கு. முதுகு நல்லா உடைஞ்சி வளைஞ்சி இடுப்புக்கு மேலே உடம்பு பூமிக்கு சாமாந்திரமாக இருக்கும். கையை முன்னங்கால்னு வச்சுக்கிட்டோம்னா அவன் நடக்கிறது பசு நடக்கிற மாதிரியே இருக்கும். கண்ணும் முகமும் தரையை பார்த்துட்டு இருக்கும். தலையில் கொஞ்சம் வெள்ள முடி, அதை கொட்டைப்பாக்கு சைஸில் கட்டி வச்சிருப்பாள். எப்பவும் ஏதாவது ஒரு மலை வெளியே தொங்கிட்டு கெழுட்டு மாட்டோட அகிடு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். மெலிஞ்சி வத்தி ஒரு 10 வயசு குட்டி அளவுக்குத்தான் இருப்பா. சாப்பிட்றது ரொம்ப குறைவு. காலம்பர ஒரு இட்லி, மத்தியானம் இன்னொரு இட்லி, சாயங்காலமும் ஒரு பிடி சோறு. அதையும் உட்கார்ந்து சாப்பிட மாட்டா. சின்ன சம்பூலத்தில் போட்டு கையில் கொடுத்துடணும். அதை அங்கே இங்கே வச்சுடுவா. எடுத்து எடுத்து கொடுக்கணும். அதுக்கு நல்ல பொறி வாங்கி அவள் மடியிலே கட்டி விடுறதுன்னு எங்கள் அம்மா கண்டுபிடிச்சாள். அதுதான் சாப்பாடு. அவள் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்பவும் வீடு முழுக்க அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாள். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. முற்றத்துக்கும் திண்ணைக்கும் கூட வரமாட்டா. கடைசி 20 வருஷத்தில் புத்தி பேதலிச்சு போச்சு. எங்கள் அப்பாவுக்கு கல்யாணமாகி மாட்டு பொண்ணு வரப்பெல்லாம் கூட நல்லாத்தான் இருந்திருக்கா. பொதுவாக பேசுகிறவா இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு மௌனம். எங்கள் அப்பா ஞாபகத்திலேயே எங்கள் அம்மாவை பேசி கேட்டது ரொம்ப கம்மி. வீட்டுக்குள்ளே பள்ளி பேச்சு கேட்டாதான் உண்டுன்னு அப்பா சொல்லுவார். வெறி பிடிச்சாப்புல வீட்டு வேலை செய்கிறது தான் அவளோட உலகம். விடிகாலம் எந்திரிச்சு கை வெளிச்சம் வர்றதுக்குள்ள அத்தனை பாத்திரங்களையும் கழுவி வீட்டை கூட்டி பெருக்கி கழுவி குளிச்சுட்டு தாத்தாவோட பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சு முடிக்கணும். வேலை தவிர ஒண்ணுமே தெரியாது. எங்க அம்மா வந்ததும் அதே சிக்கல் தான். வீட்டுல ஒரு வேலை மிச்சம் இருக்காது. மாட்டு பொண்ணு வேலை பார்த்தா தானே நல்லா இருக்கும். ஆனா பாட்டிக்கு செஞ்சு தீக்கிறதுக்கே வேலை பத்தாது. அம்மா பாட்டி பின்னாடியே அலறதுதான் மிச்சம். அம்மாவுக்கு மூத்த அக்கா பிறந்தப்ப எல்லாத்தையும் பார்த்து செஞ்சதே பாட்டி தான். அம்மா சும்மா படுத்திருந்தா போதும். ஆனால் அப்பத்தான் சிக்கல் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தது. குழந்தையோட அழுக்கு துணிகளை போட்டு கழுவு கழுன்னு கழுவ ஆரம்பித்தா. அப்புறம் வீட்டுக்குள்ள குழந்தையோட அழுக்கு கிடந்தால் உடனே மொத்த வீட்டையும் தொடச்சி கழுவுறது. என்ன இதுன்னு ஆரம்பத்தில் தோணியிருக்கு. அவ்வளவுன்னும் ஆச்சாரமான ஆளும் இல்லை. கேட்டால் சரியான பதில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போச்சு. 6 மாதத்தில் தெரிஞ்சிருத்து என்னவோ பிரச்சனைன்னு. அப்போ வீட்டில் இன்னும் ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்கு இருந்தா. அதை பற்றி பேச போய் அது வேற வம்பாடுன்னு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் அப்படியே பழகி போச்சு. மடத்துக்கு காரேஸ்திரா அப்போ நாண வயர்னு ஒருத்தர் இருந்தார். தாத்தாவோட லௌகீகம் எல்லாம் அவரு தான் பார்க்கறது. சரிடா, எல்லோரும் மண்ணில் 2 காலையும் வச்சுட்டு இருக்கா. அவள் 1 காலை தூக்கிட்டா. விடு, வயசு வேற ஆயிடுச்சு. இனிமே கொண்டு போய் என்ன பண்ணுறது? வேற பிரச்சனையும் இல்லை. அவள் பாட்டுக்கு இருக்கான்னு சொல்லிட்டார். அவள் சித்தம் போக்கில் இருப்பா. வெடிகால 4:45 எந்திரிச்சு குளிக்க ஆரம்பிப்பா. 3 மணி நேரம் ஆகும் குளிச்சு துவச்சி வர்றதுக்கு. வந்ததும் வீட்டை கூட்டி பெருக்கி துடைக்கிறது. ஒரு இண்டு இடுக்கு விடமாட்டா. சன்னல் கம்பி கதவு மூளை எல்லாம் துடைச்சிக்கிட்டே இருப்பா. நடுவில் மறுபடியும் குளியல். மறுபடியும் சுத்தப்படுத்துறது. 1 நாளைக்கு 8 வாட்டியாவது குளிக்கிறது. ராத்திரி வீட்டுக்குள்ளே சுற்றி வர்றான்னு காமிரா உள்ளேயே படுக்கையை போட்டு அடைச்சிடுறது. உள்ளேயும் சுத்தம் பண்ணுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தாத்தா அப்படி ஒரு ஜென்மம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே தெரியாதேங்கிற மாதிரி இருப்பார். ஒரே ஒரு வாட்டி அக்காவுக்கு ஒரு வரன் வந்து அதை பற்றி பேசுகிறப்ப இப்படி பாட்டியை பற்றி பேச்சு வந்தது. ஒவ்வொருவரும் அவாவ வாழ்க்கையை கட்டுச்சோறு மாதிரி கட்டிண்டு தாண்டா வர்றா. ஒன்றும் பண்ண முடியாது, பிராப்தம்னு மட்டும் சொன்னார். பாட்டியும் ரேழி தாண்டறதில்ல. அவங்க 2 பேரும் கடைசியாக எப்போ சந்தித்துக்கிட்டாங்கன்னே தெரியலை. 1 நாளைக்கு காலம்புற அம்மா காமிரா உள்ள திறந்தா சுவர் மூளையில் சுவரோட ஒட்டி முதுகை காட்டி உக்காந்துருக்கா. உள்ளே போய் என்ன அத்தைன்னு கேட்டதுமே தெரிஞ்சிடுத்து. நானும் ஓடிப்போய் பார்த்தேன். அப்படி ஒருத்தர் செத்துப்போய் உக்காந்துட்டு இருந்ததை கேள்விப்பட்டதே இல்லை. சப்பரத்துக்கு வளைச்ச மூங்கில் மாதிரி கூன் முதுகு மட்டும்தான் தெரிகிறது. கை கால் தலை எல்லாமே முன்பக்கம் சுவர் மூளைக்குள்ளே இருக்குது.
அப்பா போய் சேழியனை கூட்டிட்டு வந்தார். அவனும் துணைக்கு இன்னொருத்தனமா வந்து தூக்கி போட்டாங்க. துணத்தை மல்லாக்கா போட முடியல, கூணும் வளைவும் அப்படியே இருக்கு. பக்கவாட்டில் போட்டப்ப ஏதோ கை குழந்தை விரல் சூப்பிட்டு தூங்குற மாதிரி தான் இருந்தது. குளிப்பாட்டுறப்ப அம்மா பார்த்துருக்காள், கை விரல்ல தேல் கொட்டியிருக்கு, குழிக்குள்ள கையை விட்டுட்டு இருக்கா. நல்ல பெரிய கருந்தேல், சின்ன உடம்பானதுனால விஷத்தை தாங்கல, ஜன்னி மாதிரி வந்து உதத்தை கடிச்சு கிழிச்சுட்டு இருக்கா. தாத்தா கிட்ட விஷயத்த சொன்னப்ப தம்புராவை கீழே வச்சார். புரியாத மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்தார். தாசரதேன்னு முணங்கிட்டு மறுபடியும் தம்புராவை எடுத்துண்டார். வாசலில் கீர்த்து பந்தல் போட்டு ஊரெல்லாம் கூடி அழுது ஒரே ரகலை. அந்த சத்தம் எதுக்கும் சம்பந்தம் இல்லாதவர் மாதிரி அவர் தம்புராவை மீட்டி கண்ணி மூடி அவருக்குள்ள இருக்கிற சங்கீதத்தை கேட்டுண்டு லயிச்சு போய் உட்கார்ந்திருந்தார். எடுக்கிறச்சே மூத்த அத்தை வந்து, அப்பா வந்து ஒரு பாறை பார்த்துக்கிடுங்கோ என்றார். ஒன்றும் பேசாம தம்புரா வச்சுட்டு எந்திரிச்சு வந்தார். வாசலை தாண்டி கூடத்துக்கு வந்து கீழே கிடக்கிறவளை ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டார். நேரா போய் தம்புராவை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டார். அப்புறம் காவிரி கரைக்கு கிளம்புறச்சத்தான் அவரை எழுப்பினாங்க. பாட்டிக்கு சங்கீதம் தெரியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்க தாத்தாவோட அப்பா சுப்பையர், அவரும் பெரிய வித்வான், வர்ணம் பாடுறதுல அவர் காலத்துல அவர்தான் பெரிய ஆள்னு கேட்டிருக்கேன். அவருக்கு தஞ்சாவூர் அரண்மனையில இருந்து தானமா கொடுத்தது தான் கையில இருந்த நிலமெல்லாம். அவர்தான் எங்க தாத்தாவோட முதல் குரு. அவர் ஒரு தடவை ஒரு நல விஷயமா பத்தூர் போயிருக்கார். பத்தூர்னா குரடஞ்சேரி பக்கத்துல இருக்கு. அங்க ஒரு பழைய கோயில் ஒண்ணு இருந்து அழிஞ்சு போச்சு. கோயில் அழிஞ்சாலும் அகரகாரம் அழியல, ஆனா தரித்திரம் பிழிச்ச அகரகாரம். தாத்தா அகரகாரம் வழியா வண்டியில வரச்ச ஒரு பாட்டு கேட்டு இருக்கு. அந்த வீட்டு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி விசாரிச்சிருக்கார். அது எங்க பாட்டியோட வீடு. பாட்டிக்கு அப்ப 6 வயசு. அவத்தான் பாடிட்டு இருந்தது. மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுண்டு அங்கேயே இவத்தான் என் மாட்டு பொண்ணுன்னு வாக்கு கொடுத்துட்டார். பொண்ணையே பார்க்கல. பொண்ணைய பாருங்கன்னதுக்கு இந்த குரலுக்கும் இந்த வித்தைக்கும் இவ எப்படி இருந்தா என்னையா, சாட்சாத் சரஸ்வதியன்னா நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன்னு சொல்லியிருக்கார். 5 பவுன் எதிர் ஜாமீன் பண்றதா அவரும் வாக்கு கொடுத்தார். கல்யாணம் அவர் ஆத்திலே நடந்திருக்கு. ஆனா பொண்ணுக்கு 7 வயசானதுக்கு அப்புறமும் சொன்ன பவுனை போட்டுட்டு புக்காத்துக்கு அனுப்ப அவளால முடியல. அப்பெல்லாம் பஞ்சகாலம், வயத்தை கழுவுறதே பெரிய விஷயம். ஏதோ நம்பிக்கையில சொல்லிட்டார், முடியல, அப்படியே வீட்டிலேயே வச்சிருந்தார். தாத்தாவோட அப்பா 4-5 வாட்டி ஆள் சொல்லி அனுப்பியிருக்கார், சரியா பதில் இல்ல. சரிடா உனக்கு இந்த பொண்ணு இல்ல, உன் ஜாதகத்துல வேற எழுதிருக்கு போலன்னு சொல்லிட்டு வண்டி கட்டி நேரா பத்தூர் போய் இறங்கியிருக்கார். சம்பந்தி ஐயர் எங்கேயோ வாழை இலை நறுக்க போனவர் ஓடி வந்து கையை கூப்பிட்டு பேசாம நிக்கிறார். அவரு அவ்வளவுதான் ஒய், அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு திரும்பி வண்டியில ஏறி உக்காந்துட்டார். அப்ப பார்த்தா பின்னாடி கையில ஒரு சின்ன மூட்டையோட பாட்டி வந்து நிக்கிறா. ஒண்ணுமே சொல்லல, கண்ணு ரெண்டும் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கு. அவரை பார்த்தா சரி ஏறடி குழந்தை என்று தூக்கி உக்கார வச்சு கொண்டு வந்து விட்டார். ஆனா கடைசி வரைக்கும் 10 ஆட்கள் வீட்டு பக்கமே வரவில்லை. சீர்சனத்தை ஒன்னையுமே வாங்க மாட்டேன்னுட்டார். பிரசவத்துக்கும் சாவுக்கும் ஒண்ணுக்கும் வரப்படாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டார். பல பேர் வந்து சமரசம் பேசியிருக்கா, போனா போகட்டும் திரும்பி வர வேணாம்னு திட்டவட்டமா சொல்லிட்டார். பாட்டியோட அப்பா வந்து தெருவுல தண்ணி மரத்தடியில நிற்கிறார். கூட்டிட்டு போனா அப்படியே போயிரும் ஓய் என்று தாத்தாவோட அப்பா சொல்லிவிட்டார். இல்ல எங்கிருந்தாலும் புள்ள குட்டியோட நிறைஞ்சிருக்கட்டும், ஏழையோட ஆசீர்வாதம் எப்பவும் அவ பின்னாலேயே நிழலு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனார். அதோட சரி. பிறகு பாட்டிக்கும் பத்தூருக்கும் சம்பந்தமே இல்லாம ஆயிடுச்சு. 30 வருஷத்துல பத்தூர் அகரஹாரமே அழிஞ்சு போச்சு. பாட்டி பாடி கேட்டதே இல்லைன்னு அப்பா சொல்லுவார். ஏன்னு தெரியல, எங்க தாத்தாவுக்கு ஒரு குணம் உண்டு, அவர் மத்தவா பாடி கேட்க மாட்டார், அவரே பாடிக்குவார். நிறைஞ்ச குளமுடா, அதுக்கு எதுக்கு ஓடைத்தண்ணு எங்க அப்பா சொல்லுவார். அதனால கூட இருக்கலாம், எனக்கு எங்க தாத்தா 2 வயசுல பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். அவருக்கு சிஷியர்கள்னு எங்க அப்பா உட்பட 80-90 பேர் உண்டு. ஒருத்தர் கூட வீணா போகல. சில பெரிய வித்வான்களாகி வைரக்கடுக்கணும் தோழாவுமா வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவா. சங்கீதமே வராம போனது நான் மட்டும்தான். சங்கீதம் மனசு முழுக்க இருக்கு, சொன்னேலே கை விரல் நுனி வரை வழியிறதுன்னு, ஆனா நாக்கில வராது. தேவி என்னமா இதுன்னு தாத்தா மார்புல கையை வச்சுட்டு ஏங்குவார். சரின்னு வயலின் கத்துக்க வச்சார், புல்லாங்குழல் கத்துக்க வச்சார், ஒண்ணுமே சரியா வரல. அப்புறம் விட்டுட்டார். எனக்கு என்ன ஆச்சுன்னு இப்பவும் சொல்ல தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னு தோணுச்சு, தாத்தா கத்து கொடுக்காம இருந்தா வந்திருக்குமோன்னு.
அவர் சொல்லிக் கொடுக்குறப்ப உள்ளுக்குள்ள ஒரு நாக்கு மடங்கெடுத்து வெளிநாக்கை பேச வைக்கிற மனசோட நாக்கு அது. வெளிநாக்கு கிடந்து அலைபாயும், மனநாக்கு மடங்கி ஒட்டி நடுங்கிக்கிட்டு இருக்கும். அதான் இப்ப கூட நான் பாடுவேன், ஆனா ரெண்டு நாக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துக்காது. ஏன்னே தெரியல, ஆனா ஒரு சம்பவம் அப்பா சொல்லி அம்மா கிட்ட ஒரு வாட்டி ரகசியமா சொன்னது. அதையெல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நேக்கு இப்ப படுறது. அந்த நினப்பு எங்கேயோ உறுத்திட்டு இருக்கலாம், தெரியல. எங்க தாத்தாவோட அப்பா மூணு வருஷம் பக்கம் தளர்ந்து படுக்கையில கிடந்து தான் செத்தார். கடைசியில மல மூத்திரம் எல்லாம் படுக்கையில தான். தாத்தாவுக்கு அவர் அப்பா மட்டுமல்ல, குருவும் கூட. அதனால அவர் அப்படி பாத்துக்கிட்டார். பாட்டியும் கை குழந்தைய பாத்துக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டா. ஒரு நாள் தாத்தாவோட அப்பா என்னமோ முணங்குறது மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. தாத்தா உள்ள போய் பார்த்திருக்கார். படுக்கையிலே கமுகு பாலையை வளைச்சி தெச்சு பெட்பான் மாதிரி வச்சிருந்துருக்காங்க. அதுலேயே ரெண்டும் போய் படுத்திருந்திருக்கார். கண்ணு நிறைஞ்சு ரெண்டு மைக்குப்பி மாதிரி இருந்திருக்கு. தாத்தா அடியேன்னு ஒரு சத்தம் போட்டிருக்கார். சமையல் உள்ளிலே வேலையா இருந்த பாட்டி ஓடி வந்திருக்கா. அந்த பெட்பானை அப்படியே தூக்கி அவர் தலைமையிலே கொட்டியிருக்கார். ரொம்ப பின்னாடி தான் எழுத வந்தேன் பாலு, சங்கீதம் முசத்தித்தான், பரிசுத்தமானது தான், இலக்கியம் அந்த அளவுக்கு சுத்தம் இல்லை, அதுல அழுக்கும் குப்பையும் எல்லாம் இருக்கு. பிடுங்கி எடுத்த நாத்து மாதிரி வேர்ல சேரோட இருக்கு. ஆடி காவேரி மாதிரி குப்பையும் கூலமா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் கடவுள் கிட்ட போயிடுறது தெரியல. வளர்றேன்னா என்னன்னு உன்ன மாதிரி மூளை உள்ளவங்க தான் சொல்லணும். நான் எழுதின முதல் கதையே பாட்டிய பத்தி தான். வாசித்த மாதிரி இருக்கு என்றார் பாலு. இல்ல, நீங்க வாசித்தது ரொம்ப பின்னாடி விகடன்ல எழுதினது. இந்த கதை அந்த காலத்துல திரிலோக சீதாராம் நடத்தின பத்திரிக்கையில வந்தது. கூப்பாரா கூட அதுல நிறைய எழுதியிருக்கார். ராமன் புன்னகை செய்தார். அந்த கதையிலே வர்ற பாட்டி வேற மாதிரி இருப்பா. தலை நிறைய பூ வச்சுண்டு அட்டிகை போட்டு பட்டுப்புடவை கட்டிண்டு சதஸ்ல உருகி உருகி பாடுவாள் என்றார் முற்றும். திரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் சிறுகதை தொகுப்பிலிருந்து தாயார் பாதம் சிறுகதை உங்களுக்காக படித்தது கிராமத்தான். நன்றி, வணக்கம்.